இன்னைக்கு வழக்கறிஞர் பிரிவிலிருந்து வழக்கறிஞர் அணின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அறிமுக கூட்டம் விஜய் மக்கள் இயக்கம்ல இன்னைக்கு நடைபெற்றுச்சு. இது வந்து அந்த இயக்கத்துக்கான ஒரு வழக்கறிஞர் அணின்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு பிரிவு வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான அறிமுக கூட்டம் தான் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் வந்து என்ன ஆலோசிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த விஜய் மக்கள் இயக்கத்துக்கு இந்த அறிமுக கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஒவ்வொரும் அவங்கவுங்களோட ரோல் என்ன, வழக்கறிஞர்களோட ரோல் வந்து இந்த இயக்கத்துக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு உபயோகமாக இருக்கும், வழக்கறிஞர்கள் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் இந்த இயக்கத்துக்கு, அந்த இந்த தொண்டர்களாக இருக்கட்டும் மற்ற நார்மல் காமன் பர்சன்ஸாக இருக்கட்டும், இந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் இருந்துட்டு இருக்கிற வழக்கறிஞர்கள் வந்து இந்த இயக்கத்துக்கு உட்பட்ட விதிமுறைகளோட எந்த விதத்தில் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ற மாதிரி இந்த இயக்கத்தோட தளபதி சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி வழக்கறிஞர்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ, எங்களால் சட்டம் மூலமாக என்ன ஒரு இது நீதி வாங்கி தர முடியுமோ, அது இன்கேஸ் எதனாச்சும் ப்ராப்ளம் வந்தால் இல்லை எதுனாலும் பாதுகாக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் வந்து வழக்கறிஞர்களாகிய நாங்கள் இருக்கிறதுனால இது வந்து வழக்கறிஞர்களோட அறிமுக கூட்டம்னு தான் சொல்லலாம். இதை ஆக்சுவலாக அட்வொகேட்ஸ் எல்லோரும் புதுசாக ஃப்ரெஷ்ஷராக இப்போ ஒரு கட்சிங்க ஆரம்பிக்கும் போது இன்னும் அறிவிக்கலை. சப்போஸ் இப்போ ஒரு மயக்கத்தில் மக்கள் இயக்கத்தில் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாரையும் இணைக்கிறதுக்காக எல்லாரையும் ஒன்றா ஒரு இதில் கூட்டிகிட்டு வரதுக்காக இந்த மீட்டிங் ஆக்சுவலாக. ஸோ ஃப்யூச்சரில் வந்து எல்லாரையும் கோஆர்டினேஷன் பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட் சைடும் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த ஒரு மீட்டிங் இன்றைக்கி வந்து வழக்கறிஞர்கள் சார்பாக வந்து எல்லாரையும் அறிமுக கூட்டத்துக்காக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வந்து மக்கள் வந்து எதுவாக பேசுவாங்களோ, வழக்கறிஞர்கள் இலவச சட்டம் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றிருக்குது. இது வந்து பெண்கள் வந்து பல தரப்பட்ட மாவட்டத்திலிருந்து மக்களும் எல்லா அணி தரப்பு அட்வொகேட்ஸும் வந்து இதில் கலந்து ஆலோசனை பண்ணி இந்த கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாட்டிலேருந்து பல்வேறு வழக்கறிஞர் வந்திருக்காங்க. ஆல்ரெடி மக்கள் இயக்கத்தில் சேவை செஞ்ச வழக்கறிஞர் இருக்காங்க, புதுசாக இன்னைக்கு வந்த வழக்கறிஞர்களும் இருக்காங்க. நிறைய கோரிக்கை வச்சுருந்தாங்க தளபதி, இந்த கொள்கையை நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. தளபதியை மீட் பண்ணுறதுலேருந்து பார்க்குறதுலேருந்து என்னென்ன மாதிரி ஆலோசனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஆனந்த் சார் கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் தளபதிகிட்ட சொல்லிவிட்டு அதுக்கான என்ன முடிவு என்னென்ன அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சார்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போதைக்கு வழக்கறிஞர் அணி உருவாக்கணும், மக்களுக்கு வந்து இலவச சட்ட ஆலோசனை மையம் திறக்கிறது தான் இந்த இன்றைக்கி நடந்த மீட்டிங்கோட கோர் அஜெண்டாவே. அது எந்தெந்த மாவட்டத்தில் ஓப்பன் பண்ணலாம், என்னென்ன தொகுதியில் ஓப்பன் பண்ணலாம், எப்படி ஓப்பன் பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் கொண்டு போகலாம், எவ்வளோ பெரிய இடம் தேவை, இந்த மாதிரி ஆலோசனை எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. அதுபடி தளபதி கிட்ட டேட் வாங்கிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தளபதிக்காக எல்லாம் ஒன்றா இருக்கணும். ஸோ இப்போலேருந்து எல்லாம் ஜாயின் பண்ணி இப்போ அவங்களே நம்ம அசோசியேஷனை சேர்த்தாச்சு, மக்கள் இதில் அவங்களே சேர்த்தாச்சு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவங்க எல்லோரும் ஒன்று இது பண்ணி ஈடுபாடோடு செயல் பண்ணுவாங்க. ஸோ சட்ட ரீதியாக நம்மளும் கொஞ்சம் மூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த மீட்டிங். இன்னும் நிறைய வழக்கறிஞர்கள் வந்து நிறைய கோரிக்கைகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் நிறைய பேர் எல்லாருமே தளபதி எல்லாருமே அரசியலுக்கு வரணும்னு அவங்க இது வச்சாங்க. ஸோ அது வந்து அவர் தான் முடிவெடுக்கணும். ஆனால் எல்லாரும் மோஸ்ட்லி காமனாக வச்ச ஒரு வேண்டுகோள் என்னென்னா, தளபதி அரசியலுக்கு வரணும், ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி எல்லாரும் காமனாக வச்சாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் பிரிவிலிருந்து மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க. இது சம்மந்தமாக எங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி ஆலோசனை சொன்னாங்க. எங்களுக்குன்னு ஒரு நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு இல்லையா, அட்வொகேட்ஸ்னு சொன்னால் அதெல்லாம் ப்ரொசீஜரெலாம் ஃபாலோ பண்ணணுன்ற அந்த ஆஸ்பெக்ட் சொன்னாங்க. இன் ஃபியூச்சரில் வந்து எங்களை தளபதி மீட் பண்ணி திருப்பி ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க இது சம்மந்தமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் சார் நடந்தது. உள்ள எந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ்லாம் இல்லை, எங்களுக்கு அட்வொகேட்ஸ்னால் என்ன, அதாவது எல்லா பிரிவுலையும் இருக்கிறாங்க, இளைஞரணி மாணவரணி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வழக்கறிஞர்களுக்கு மட்டும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூப்பிட்டு எங்களை வந்து இது ஒரு வழக்கறிஞர்னால் என்னென்ன கொள்கைகள் ஃபாலோ பண்ணணும், எப்படியெல்லாம் இருக்கணும், இதில் வந்து எதனாச்சும் நம்ம தவறாக ஏதாவது பண்ணோன்னா ப்ராப்பராக அவங்கள வந்து அதுலேருந்து நீக்கிடுவோம் அப்படின்ற அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க சார். உங்கள் சைடில் இருந்து நிறைய கோரிக்கைகள் எடுத்து வச்சதாக சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரியான கோரிக்கைகள்? இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இலவச சட்ட ஆலோசனை மையம் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருந்தோம். அது சம்மந்தமாக தளபதி வந்து எங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. இன் ஃபியூச்சரில் நாங்கள் அது பண்ணுறதா இருக்கோம். பப்ளிக் வந்து சட்டத்தை பற்றி அந்த ஒரு நாலேஜ் சிலருக்கு இல்லாமல் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம இலவசமாக எப்படி நம்ம நாலேஜ் கொடுக்கணுன்றது சம்மந்தமாக அதை பற்றி அட்வொகேட்ஸை இங்கே வச்சு பேசி முடிவு எடுத்துருக்காங்க. உங்கள் சைட்லேருந்து நிறைய கோரிக்கைகள் ஆமாம், அந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் எடுத்து வச்சு கோரிக்கைகள்னால் இப்போ சிலர் வந்து விஜய் சாரை பார்க்கணுன்றாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கோரிக்கைகள்லாம் இருக்குது. அது ஒரு பெரிய கோரிக்கை இருக்குது, நிறைய கோரிக்கைகள் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி ஒரு கோரிக்கை இருக்குதுல்ல, இலவச சட்ட ஆலோசனை மையம் அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வட்டம் வாரியாகவும் டிஸ்ட்ரிக்ட் வாரியாகவும் ஓப்பன் பண்ணி அதை ரெடி பண்ணிவிட்டு அதை ப்ராப்பராக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுப்பாங்க. எல்லா தலைமையிலேருந்து எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அது பிரகாரம் நாங்கள் செயல்படுவோம். வேறு எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இல்லை, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். யாரும் தேவையில்லாமல் நம்ம பேசக்கூடாது, தப்பு செய்யக்கூடாது, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்கும். வேறு ஒன்றும் கிடையாது, நான் புதுசாக இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கிடையாது, நார்மல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். மக்களுக்கு எப்படி சட்டத்தை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்கலான்றது நடந்தது. அதுதான் ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு ஒரு சட்டம் எப்படி கொண்டு போய் சேரணுன்றது தான் இன்றைக்கி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். நம்ம வந்து விஜய் மக்கள் இயக்க வடசென்னை வடக்கு மாவட்டத்தோட நிர்வாகி, நம்ம யூஷுவலாக வந்து ஒவ்வொரு அணிகளுக்காக வந்து வழக்கமான மீட்டிங் எல்லாமே நடைபெறும். பல்வேறு மீட்டிங் எல்லாமே நடைபெறுற மாதிரி ஒவ்வொரு அணிகளுக்காக தனி இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மாணவர் அணி, தொண்டர் அணி, வர்த்தக அணி, இளைஞர் அணின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மீட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு. அதோட தொடர்ச்சியாக வந்து மிக முக்கியமான ஒரு அணியை வந்து அடுத்த கட்டமாக வந்து வழக்கறிஞர் அணியை வந்து இப்போ நியமிச்சு அதுக்கான ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் அந்தந்த அணித்தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் வந்து அந்தந்த தொகுதியில் எந்தெந்த வழக்கறிஞர் அவங்களுக்கு இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு இன்றைக்கி மீட்டிங்கில் வந்து கலந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அணி எப்படி செயல்படும்? அதுதான், மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஆல்ரெடி நம்ம நிறைய நலத்திட்டங்கள் எல்லாமே பண்ணிட்டு வரோம். இதோட அடுத்த கட்டமாக என்ன கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வழக்கறிஞர் அணி வந்து சட்ட ரீதியான என்னென்ன நமக்கு ஆலோசனை வழங்கணும், இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு என்னென்ன ஆலோசனைலாம் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் மூலியமாகவோ என் மூலியமாக தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கான ஆலோசனைகள் எல்லாமே வந்து மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வந்து வழங்கினாங்க. அதனால் அந்தந்த வழக்கறிஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து இப்போ அடுத்த கட்ட முயற்சியாக வந்து இலவச சட்ட ஆலோசனை மையம் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான தேதி எல்லாமே பார்த்திங்கன்னா தளபதிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு எப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி செயல்படும். வழக்கறிஞர் வந்து மாநில அளவில் வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைஞ்சு ஒரு 500 வக்கீல் பக்கம் வந்தாங்க. இலவச சட்ட ஆலோசனை மையம் தொடங்குவதாகவும் தளபதி சொன்ன பேரில் வந்து அது தொடங்குறதான ஒரு ஆலோசனை நடைபெற்றது. தளபதி உத்தரவு கிடைத்த பிறகு தொடங்கதான் இருக்கிறோம். மாநில அளவில் இது வரைக்கும் வந்து வழக்கறிஞர் கூட்டம் ஒரு தடவை கூட நடக்கவில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து மாநில அளவில் கூட்டம் நடைபெற்றது. அது வந்து அந்த பெண்களுக்கு உண்டான அந்த போக்சோ சட்ட அவேர்னஸ் வேணும்னு சொல்லி தகவல் கொடு எல்லாமே அது அறிவுரை வேண்டும் என்று போராட்டம் நடத்துவதாகவும் ஒரு மாவட்ட அளவில் எல்லா மாவட்டம் தமிழ்நாடு மாவட்ட அளவில் வந்து தொடங்குவதாகவும் அறிவிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. பின்னிட்டு வந்து வழக்கறிஞருடைய கட்சியில் உள்ள விஜய் மக்கள் தளபதி மக்கள் இயக்கத்தில் உள்ள அனைவருக்கு வந்து அந்த சட்ட ரீதியாக பாதுகாப்பு எங்கள் அணி மாநில வழக்கறிஞர் அணி சார்பாக அவங்களுக்கு உதவி செய்யவும் பின்னிட்டு எக்காலத்தையும் எந்த டைமில் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு அறிவுரை வழங்குமாறு பரிந்துரை செஞ்சு அறிவுரை வழங்கப்பட்டது. அது எல்லாம் தளபதியோடைய பரிந்துரை இருக்கிறதுனால வந்து இது பற்றி பரிசீலனை நடைபெற்று இருக்குது. அணி பொறுத்தவரைக்கும் இனிமேட்டு வந்து முழு அளவில் வீச்சில் நடைபெறும். ஏன்னா வந்து என்றோல் வந்து அரசியல் ரீதியான வலியுறுத்திருக்கும் தளபதி வந்து மக்களுக்கு வந்து அரசியலுக்கு மாற்றுறதுக்காக தளபதினு கோரிக்கை வச்சுருக்கோம். அவர் ஏற்றுக்கொண்ட பிறகு ரொம்ப ஃபாஸ்ட்டாக மக்கள் பாதுகாப்புக்கும் எங்களுடைய ரசிகர் பாதுகாப்பும் மக்கள் இயக்க பாதுகாப்பும் முழு வீச்சோடு நடைபெறும். ஃபஸ்ட்டு கோரிக்கையை வந்து வழக்கறிஞர் வந்து எங்களுடைய மக்கள் இயக்க சார்பாக அனைவருக்கும் ஒரு பாதுகாப்பு முதல் வேணும். எங்களுடைய மக்கள் இயக்க சார்பில் அனைவருக்கும் அரவணைத்து எல்லாத்தையும் ஒன்றிணைத்து கொண்டு போகிற மாதிரி பாதுகாப்பு தொடர்பாக செயல்படுவது முக்கிய கோரிக்கையாக கருதப்பட்டது. மக்களுக்கு வந்து எங்கள் இயக்கத்தில் வந்து எங்கள் தவறுகள் நல்லது கெட்டதுகள் அறிவுரை வளர்த்தவும் மக்களிடையே தளபதியோடைய அனைத்து நலத்தட்டுகள் எடுத்துரைக்கும் நாங்கள் அணி செயல்படுவதாக அறிவுறுக்கப்பட்டது. எங்களுக்கு வந்து இனிமேட்டு தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ மாநில அளவில் வந்து எல்லாம் அரவணைச்சு கூட அடுத்த மீட்டிங்கில் வந்து முழுதாக இன்ஜெக்ஷன் கொடுக்குறதாக தெரியப்பட்டது. இன்றைக்கி வந்து ஒரு எண்டோர் மீட்டிங் மட்டும் நடந்தது. எல்லாத்தையும் ஒரு அறிமுக மீட்டிங் மாதிரி தான் செயல்படுறவங்களையும் மேபி வந்து தனிப்பட்ட இதெல்லாம் இல்லை. ஒரு வழக்கறிஞர் எத்தனை பேர் வந்தாங்க போது ஒரு 600 வக்கீல் இன்றைக்கி வந்திருந்தாங்க. தளபதி விஜய் மக்கள் இயக்க சார்பாக நிறைய நலத்திட்ட உதவிகள் இங்கே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா விலியகம் இருக்குது, குருதியகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரொட்டி திட்டம் அது போயிட்டுருக்கு. அப்புறம் இப்போ வந்து பயிலகம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதோடைய தொடர்ச்சியாக இப்போ தளபதி விஜய் மக்கள் இயக்கம் ஆலோசனை, அதாவது சட்ட ஆலோசனை இலவச சட்ட ஆலோசனை மையம் தொடங்க போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நார்த் சென்னையில் தான் வருது. ஸோ நிறைய அணிகள் இருக்குது, வர்த்தக அணி இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இளைஞர் அணி இருக்குது. அந்த மாதிரி போய் இளைஞர் அணியை தொடர்ந்து இப்போ நாங்கள் இங்கே சட்ட ஆலோசனை வழங்குறதுக்காக இந்த அணியை நாங்கள் தொடங்கியிருக்கோம். தளபதியோட குறிக்கோள்னு பார்த்திங்கன்னா மக்களுக்கு எதனா செய்யணுன்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து ஒரு சட்ட ஆலோசனையே இல்லை. ஸோ அவங்களுக்கு எப்படி ஒரு ஒரு யாராவது ஒருத்தவங்க போய் ஆலோசனைக்கு ஒரு அட்வொகேட் கிட்ட போனாங்கன்னா அவங்க ஒரு 500,000 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டே நிறைய பேர் போக மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இலவசமாக சட்ட ஆலோசனை கொடுக்கறதுனால நிறைய மக்கள் வந்து பயன்பெறுவாங்க. அதுதான் ஒரு உண்மையான நோக்கம். கோரிக்கைகள் அவங்க பர்சனலாக பேசியிருக்கோம். அட்வொகேட் விங் வந்து தனியாக எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க, இப்போ தலைமையிலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ சொல்லுங்கள், நாங்கள் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி வழக்கறிஞர் சார்பாகவும் எங்களுக்கு நீங்கள் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இனி வர காலங்களில் வர்ற எல்லா வழக்குகளையுமே வந்து நாங்கள் சால்வ் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி அது பேசியிருக்கோம். ஜென்ரலான சில கோரிக்கைகள்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. அது என்ன மாதிரியான கோரிக்கைகள்ன்றது தெரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதான் மக்களுடைய சேவை. அட்வொகேட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ மக்கள் சேவையில் தான் அவங்க இருக்காங்களே. ஸோ இன்றைக்கி இலவசமாக அதை பண்ணணும்னும் போது அவங்களும் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அட்வொகேட்ஸும் வந்து நாங்களும் இதை பண்ணுறோம். So, எங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி எல்லா அதாவது 234 தொகுதிகளிலும் வந்து இந்த சட்ட ஆலோசனை மையம் தொடங்கத்துக்கு உண்டான வேலைகள் பேசிட்டு இருக்கோம். சோ எங்களுடைய சார்பா ஆல்ரெடி நிறைய பேர் வந்து மக்கள் இயக்கத்துல இருக்காங்க அட்வொகேட்ஸ். அதில்லாத நிறைய பேர் புதுசாவும் வந்து இந்த நியூஸ் வந்து மீடியால வந்தது அதை பார்த்து நிறைய பேர் எங்களை அப்ரோச் பண்ணாங்க. சோ நாங்களும் தளபதி வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படினு சொல்லி கேட்டாங்க. சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 4 சேனல்ல ஒரு 50-100 பேர் இங்க வந்திருக்காங்க.